பார்க்கும்போது ஏகப்பட்ட மெடிசன் உலகத்துல வந்துட்டு இருக்குது.
நீடிய வாழ்வு கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு. நித்தியமான ஜீவிதம் இதே பக்கத்துல விட்டுறோம். பணங்களை செலவழித்து ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி மெடிசின் வாங்கி டப்புளு கட்டி அநேகமான மந்தலு தீசி அவன் ஏமாத்துறான். இது வாங்கி சாப்பிட்டானா பணம் செலவு கொடுத்து மெடிசின் வாங்கி சாப்பிட்டு டபுள் கட்சி பத்தி மாத்திரை தீசி தின்னு நீ என்னதான் நீ மெடிசின் வாங்கி சாப்பிட்டாலும் தீசி தின்னு என்ன சாப்பிட்டாலும் ஏமி தின்னு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும். நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் காவலேனும் சொல்லுதுன்னா சொல்லுது பிரபு எம் சொல்லுங்க பிரதர் சிஸ்டர் பாக்கியவான் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டவன் எந்த நோய் நொடி இல்லாமல் ஜப்புராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்படி பட்டவன் தான் பாக்கியவான். இட்டு வந்து பாக்கியவந்த எல்லாமே வச்சுட்டாரு வேதத்தை படிக்கிறதே கிடையாது வேதத்தை நேசிக்கிறதே கிடையாது வேதத்தை நேசிக்கதே கிடையாது பின்வாங்கி நாம் இருக்கிறோம். தேவனி விஷயமும் அண்டி வெணுக்குபடி உண்ணாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நீடிய வாழ்வு மன ஜீவிதல் நித்தியமான ஜீவிதம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது வேதபட்டணம் சூசேட்டப்படு வாசிக்கலாம். ஆதியாகமம் 25 ஆதிகாண்டம் 25 28 வசனம் வாசிக்க அன்பா கேட்டுக்கொள்கிறேன். சதுக்கோதம் ஏசா இல்லைங்க ஆதிகாமம் 25:8 25:8 வாசிங்க சிஸ்டர். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசு ஆயுசிலும் பிராணன் போய் போதும் சிஸ்டர். அபிரகாமும் நின்று விருத்தியாபமும் இங்க பாருங்களா, நல்லா உங்க செவிகளை வைங்க, உங்க வேதத்தை பாருங்க. அபிரகாமும் நின்று சின்ன தனமு பெரியவர் கூட பாவம் பெத்தவாறு கூட பாபம் உலகம் பாவம் நிறைந்த உலகத்திலே இப்ப நாம் இருக்கிறோம். பாபம்
பரிபூர்ண
ஆபிரகாமோட பரிபூர்ணமாக ஆயுசு அவன் நிறைந்தான். ஆயுசுல நின்றின வெற்றி. அதே போல ஈசாக்கு கூட அதே விதம் குமாரி பரிபூர்ண ஆயுசு கர்த்தர் அவனுக்கு தந்தான். பரிபூர்ண ஆயுசு கூட இச்சாரு. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில பரிபூர்ண ஆயுசு இல்லை? எதுக்கு மன ஜீவத்துல பரிபூர்ண ஆயுசம் இல்ல? அது நம்ம கர்த்தர் கிட்ட கேட்டோமா? தேவன் எப்படி அடிக்காம ஏன் ஆண்டவரே இந்த வயதிலே எனக்கு இப்படிப்பட்ட வியாதி? பிரபா எதுக்கு இந்த வயசுல இட்டுவண்டி வியாதி? ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட வியாதி என்ன வாட்டி வதிக்கிறது? எதுக்கு இட்டுவண்டி ஜப்பு நான் அல்லாடுறது? இன்னைக்கு நம்ம கணக்கெடுக்க பார்க்கும் போது லக்கு சூசேட்டப்படும் எல்லாமே மெடிசன் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த மெடிசன் தீஸ்கொண்டோம். கேட்டா ஏதோ ஒரு காரணம் சொல்றோம். அடிக்கிட்ட ஏதோ காரணம் சொல்றோம். ஏன் சிஸ்டர் இந்த மெடிசன் சாப்பிடுறீங்க? எதுக்கு மாத்திரை தின்னுறார்? இல்ல பிரதர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வலி பிரதர். ஏது பிரதர் இட்டுவண்டி நொப்பி? நான் ஏன் சிஸ்டர் இப்படிப்பட்ட மெடிசன் எடுக்கறீங்க? எதுக்கு இட்டுவண்டி மாத்திரை தீஸ்கொண்டோம்? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி. நாக்கு இட்டுவண்டி ஜப்பு. இந்த யா வியாதி இந்த உனக்கு வந்தது? எதுக்கு ஜப்பு மீக்கு வச்சினது? இந்த வியாதி ஏன் எனக்கு வந்தது? இந்த ஜப்பு எதுக்கு நாக்கு வச்சினது? ஆண்டவர் வசனம் நமக்கு ரொம்ப அழகா வைத்திருக்கிறார். வாக்கியம் நம்ம சக்கக்கா உஞ்சப்படுத்துந்தி. ஆபிரகாம் என்ன செய்தார் ஆண்டவர்? ஆபிரகாம் மேம் செய்தார். பரிபூர்ண ஆயுசை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தந்தார். பரிபூர்ண ஆயுசுன ஆபிரகாமுக்கு இச்சாரு. ஈசாக்குக்கும் பரிபூர்ண ஆயுசை கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்குட பரிபூர்ண ஆயுசுன பிரபு இச்சாரு. ஆண்டவர் யாக்கோபு குறித்து பாக்கும்போது பரிபூர்ண ஆயுசு கொடுத்தார். யாக்கோபுன சூசடு பரிபூர்ண ஆயுசுன கூட இச்சாரு. இவரெல்லாம் நமக்கு ஒரு சாட்சியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவரெல்லாம் சாதுருஷ்யங்க சாட்சியாக இந்த பூமியிலே இவர்களெல்லாம் கர்த்தருக்கு சாட்சியாய் இருந்தார்கள். பூமியிலே இவரெல்லாம் சாட்சியாக கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவனுடைய மாட்டலுக்கு லோபட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா இருந்தார்கள். தேவனுடைய மாட்டலுக்கு யதார்த்தமா இருந்தார்கள். அதனால கர்த்தர் நீடிய ஆயுசை இவருக்கு கொடுத்தார். அதுக்கு சம்பூர்ணமான ஆயுசு இச்சார். இப்போ நம்ம வாழ்க்கையில நீடிய ஆயுசு நமக்கு இருக்கணும்னா நம்ம ஜீவிதத்துல நித்தியமான ஆயுசு உண்டா? ஒரு ஐந்து விதமான காரியங்களை உங்க மத்தியில நான் பேச நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஐந்து ரகால விதமுல காரியம் இந்த மாட்டல மாட்டாட போறோம். ஐந்து விதமான காரியத்தை கர்த்தர் அந்த காரியத்தை நிமித்தமாய் நமக்கு ஒரு உணர்வை கர்த்தர் கடத்தி கொடுக்க போகிறார். ஐந்து ரகால விதமான காரியம் நம்ம மத்தியில எச்சரிப்ப செய்ய இது கர்த்தரே உணர்த்துகிற வார்த்தை. இது பிரபுவே எச்சரிச்சு சொன்ன மாட்டல். கர்த்தர் கிட்ட பெற்றுக்கொண்ட வார்த்தை இது. தேவன் தகர பொந்துக்கொண்ட மாட்டல். இந்த வார்த்தை நான் பெற ஐந்து நாள் ஆனது. இந்த மாட்டல பொந்துக்கொண்டதுக்கு ஐந்து ரோஜுல பட்டினது. ஏ இடத்துல தான் கர்த்தர் கிட்ட பேசி பேசி வேதங்களை ஆராய்ந்து செய்துதான் இதே ஸ்தலம்ல கூச்சன தேவன்தோ மாட்டாட வேத பண்ணி திப்பி திப்பி இந்த வார்த்தைகளை நான் பெற்றுக்கொண்டு இந்த மாட்டல பொந்துக்கொண்டார். நமக்கு இந்த பூமியில மனுக்கு இந்த பூமி மீது பரிபூர்ண ஆயுசு இருக்கணும்னா பரிபூர்ண ஆயுசு உண்டாலன்னு முதல் கர்த்தருக்கு கொடுக்கிற கணத்தை நாம் கொடுக்க வேண்டும். முதல்ல தேவனுக்கு கரணவை தலையில சொல்லாமா? கல்லில சொல்லாமா? சத்தவீதி சொல்லாமா? முதல் கர்த்தருக்கு கொடுக்கிற கணத்தை நாம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட கணம் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதா? அட்டவண்டி யோசித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் கர்த்தருக்கு கொடுத்த கணத்தை கொடுத்தா. ஆபிரகாம் தேவனுக்கு இவ்வளவு கணத்தை. ஈசாக்கு கர்த்தருக்கு கொடுக்கிற கணத்தை கொடுத்தா. தேவனுக்கு இவ்வளவு ஆயுசு இச்சா. யாக்கோபு கர்த்தருக்கு கொடுக்கிற கணத்தை கொடுத்தா. யாக்கோபு இவ்வளவு கணத்தை இச்சாடு. இன்னைக்கு ஐந்து காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோட பேச இருக்கிறார். ஐந்து காரியங்கள் குறித்து பிரபு நன்றாய் உடைய செவிகளை இந்த வை காண்பா கேட்டுக் கொள்ளுகிறேன். யாத்திராகமம் 23 அதிகாரம் வாசிங்க. கடுப்பு திகப்படையோ கொட்டுதையோ நீ தேசமுலோ உண்டது. நீ தினமுலு லெக்க சம்பூர்த்தி சேசதனு. நீ தினமுலு லெக்க சம்பூர்த்தி சேசதனு. நன்னு பட்டி மனுஷுலு நீக்கு பயப்படுநட்லு சேசதனு. பயப்படுநட்லு சேசதனு. நீவு போவு சர்வ தேசமுலு. சர்வ தேசமுலு. வாரினி. வாரினி. ஓடகொட்டி. ஓடகொட்டி. நீ சமஸ்த சத்ருவுலு. சால் சால் சூஸ்ட. தமிழ்ல வாசிங்க. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை உன்னுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். பூரணப்படுத்துவேன். ஹல்லேலூயா. யாருக்கு சொல்றார் ஆண்டவர்? எனக்கு சொல்றார் ஆண்டவர். நாக்கு ஜெபத்தாரு. இந்த மன மகிழ்ச்சி நாளிலே இந்த ஜூன் 3 வாரத்தில் எனக்கு சொல்றார் ஆண்டவர். நாக்கு ஜெபத்தாரு. என்ன சொல்றாரு? உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். நீ லெக்கத்தின சம்பூர்த்தி. அப்போ அப்போ என்ன வியாதி குறித்து நீ மெடிசன் எடுத்துக்கொண்டு விசுவாசம் குறித்து கர்த்தர் அழகாய் பேசினார். விசுவாசம் குறித்து சக்ககா மாட்லாண்டார். என்ன பேசினார்? ஏமி மாட்லாண்டார். நீ விசுவாசிக்க கூடுமானா? நீ விசுவாசிச்சின எடலா? நீ விசுவாசிக்க கூடுமானா? எல்லா ஆண்டவர் மாற்ற வல்லவர். சமஸ்தம் மாற்றத்துக்கு சக்தி. விசுவாசம் என்றது யார்கிட்ட இருக்குது? விசுவாசம் எவர் தகர? தேவன் கிட்ட இல்ல. தேவன் தகர லேது. உன் கிட்ட தான் விசுவாசம். நீ தகரனே விசுவாசம். எல்ல விசுவாசம். ஏமி விசுவாசம். ஜெபிக்கிற காரியத்துல விசுவாசம். பிரார்த்திக்கிற காரியத்துல விசுவாசம். ஆண்டவர்
நேரத்தில் ஆராதனை சமயம் கலந்து ஆராதிக்கிற விசுவாசம் கலசுகொண்டு ஆராதிச்ச விசுவாசம் இருந்தாதான் இவன்னி உண்டே நம்முடைய ஆயுஷ நாட்களை பூரணப்படுத்துவார். ஆயுஷ் காலம் சம்பூர்ண செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக வர்த்தமானால் விழுச்சு 35 வயசு ஆச்சு அவன் மரிச்சுட்டா. 30 சம்பவம் சனிப்போத்தா கேட்டால் ஹார்ட் அட்டாக் சொல்லி அடிக்கிட்ட ஹார்ட் அட்டாக் அண்டார். 40 வயது ஆச்சு மறித்து விட்டுறார்கள். 40 சம்பவம் சனிப்போத்தா அடிக்கிட்ட அவனுக்கு சில நாட்களாய் வியாதி. அவனுக்கு கொஞ்சம் தினமும் கொஞ்சம் ரோஜுலகா ஏன் வியாதி வருகிறது? எந்தக்கு ஜப்பு வசந்தி நமக்கு ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். பிரபு உனக்கு ஒரு மாட்டை உஞ்சு என்னுடைய நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொண்டால் நியாயங்களும் கை கொண்டா கத்துடைய நியாயங்களை நாம் கை கொள்ளும் போது நீதிமொழிகள் 4:10 வாசிக்கும் போது 4:10 சதுக்கொண்டு சீக்கிரமா வாசிங்க 10 வாசிங்க. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்போது உன் ஆயுசின் வருஷங்கள். என் வார்த்தைகளை என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள். அப்பொழுது ஆயுசின் என்ன செய்வேன் நான்? அதிகமாக்குவேன். ஹல்லேலூயா. நம்முடைய அதிகமாக்குவார். அநேகர பிசாசு செய்தி கேட்க கூடாமல் கட்டி வைத்திருக்காங்க. நல்லா வாசிப்பாங்க. பாடுறத வரைக்கும் பாக வாசிச்சு செய்தி ஆனவர்கள் எல்லாம் மூடி வச்சு செய்தி இருக்க மாட்டாங்க. இங்க கத்த சொல்றாரு. தமிழ வாசிங்க வாசிங்க. என் மகனே அக்கடக்கு வெல்தானே சஸ்தா பர்மனன்ட் கட்டிங் ஷாப் ஆஃப் கரமண்ட் வெச்சிருக்காங்க. கொஞ்சமந்து பர்மனன்ட் கட்டிங் ஷாப் எங்க அப்பா கூட அப்படிதாங்க. மா தந்தை கார் கூட சாவர் வரைக்கும் பர்மனன்ட் இங்க தான் பண்டிதர் அவர் கூட செத்துட்டாரு. சச்சந்த வரைக்கும் பண்டிதர் ஐந்து கிர கட்டிங் చేసేది. எங்கங்க கூட்டி போய் நாங்க ட்ரை பண்ண வரவ எக்கடக்கோ சூசி ட்ரை చేసి சட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஐனக்கு சந்தோஷ సంతృప్తి கால எங்க கட்டிங் பண்ண அங்க தான் கட்டிங். ஐன எக்கட చేసిన ஒப்பு அக்கனே செய்யல. அதே போல எங்க ப்ரொவிஷனல் வாங்குவார அங்க தான் ப்ரொவிஷனல். எக்கட இன்டி சர்க்கிள் తీసాడు அக்கடே. சீனங்க அத எல்லாக்குமே தெரியும். சீனங்க அந்தருக்கு வாய்க்கு ருசி இல்லாத இருக்கிறது. இந்த டப்புல பெட்ட வசூல் தீஸ்கிற ருசி திட்டு வாங்கிப்பாங்க. ஆமா திட்டுலு. ஹல்லேலூயா. ஒரு செட்டப் இருக்கும். ஒக்கொக்கருக்கு
ஒரு இடத்துல ஒரு காரியம் நடந்துச்சு, ஒரு சொல்லி இருந்தாரு, எப்படி சொல்றாரு, பயங்கரமான வியாதி எனக்கு, ஒண்ணு இல்லைங்க, நான் தான் ஒரு ட்ரீட்மென்ட் பண்ணேன், சொல்லினே இருந்தாரு, தண்ணி பாட்டில் கொடுத்தேன், நீல பாட்டில் இச்சு, அருமையான ஒரு மெடிசன் இது, இது சக்கட்டு மெடிசன், இது குடிச்சா வியாதி போவோம், சொன்னாடு அப்ப எங்க போயிச்சுக்கோ வள்ளி, அப்படி எக்கட போயி நீ நோக்கே முடியல ஏந்துக்குனாரு, நான் வள்ள லேசான சாதாரணமான தண்ணிதா, அது சாதாரணமே இப்ப அப்படியே நல்லா கதா உடம்பு, இப்ப பாகுந்தி, இதெல்லாம் ஆக்ஷனா இல்லீங்களா, இது ஆக்ஷனா காதா, சொல்லுங்க பிரியமான தேவன் பிள்ளைகளே, பிரியமான காதா, யோசித்த பார்க்க வேண்டும், சார் ஆலோசிச்சு, வசனத்தை கேக்க கேக்க, வசனாண்ணி விண்டு விண்டு உண்டே, நீ சாப்பிறதுனால தான் உன் ஆயுசு பெருகுது இல்லையா, நான் தினதல ஆயுசுக்கு பெருகுதுன்னு, நீ மெடிசன் வாங்கி சாப்பிறதுனால தான் பூஸ்ட் போடுவோம், டேய் ஆவறது கிடையாது, ஆ யோக்க மெடிசன் சிஸ்டம் நான் லாவாவது, வசனத்தை கேக்கணங்க, மாட்டல தேவனே வசனத்துக்கு செவி கொடுக்கணும், தேவனுடைய மாட்டலுக்கு செவி, வசனம் என்ன சொல்லுது அதன்படி கீழ்ப்படியணுங்க, மாட்டல ஏம் செய்து அன்பாக லோபமா, அதுல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அதே பிரபு எதிர்ச்சே காரியம், நீங்க எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிகிறீங்க, எந்த மாதிரி மாட்டலுக்கு லோபடுறீங்க, யோசித்து பார்க்க வேண்டும், ஒருசார் ஆலோசிச்சாலும் நீங்க உன் ஆயுஸ் நாட்களை ஆண்டவர் நீடிக்கணும்னா, நீ ஆயுஸ் காலம் தீர்க்க ஆயுஸ்ரோட செய்யலாம்ன்றே ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு, அதே நீதிமொழிகள் காபட்டி அன்னிட்டுக்கంటే ముఖ్యముగా నీ హృదయమును భద్రముగా కాపాడుకొనుము హల్లెలూయా ఆమేన్ తమిళ వాసింగ సిస్టర్ అవైగలే కండిపిడి அவர்களுக்கு கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் ஜீவனும் அவர்கள் உட்கொள்ளும் உட்கொள்ளுவதற்கு அவைகளை உட்கொள்ளும் ஆரோக்கியமும் ஆரோக்கியமும் எல்லா காவலோடும் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் இருதயத்தை காத்துக்கொள் ஹல்லேலூயா இங்க என்ன சொல்றார் ஆண்டவர் இந்த இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க எதுல காத்துக்கொள்ளணும் இந்த வசனத்தை மூலமா காத்துக்கொள்ளு இந்த வசனத்தை கேளு இந்த வசனத்தை நீ நடு அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு நம்மை நம்முடைய ஆயுஷ் ஆண்டவர் அதிகப்படுத்துகிறார் சடன் வெளியே போறோம் நம்ம திரும்பி வீட்டுக்கு வர நம்பிக்கை இல்லை மனம் திருக்கு இంటి కోసం நம்மகம் లేదు வேற எங்க ஊருக்கு போறோம் எக்கடோ ஊருக்கு వెళ్తాం திரும்பி வீட்டுக்கு வர நம்பிக்கை இல்ல திருக்கு இంటి కోసం நம்மகம் లేదు நேத்து முன்ன நேரத்துல கோயட்ல பாருங்க ரெண்டு மூணு ரோஜல கோயட்ல சூடండి பயங்கரமான அக்னி பிரமாதம் பயங்கரமான அக்னி பிரமாதம் அங்க இந்தியர்களை திரோபர்கள் மரித்து போனார்கள் அங்க பாரதேசத்துல अनेक மந்த சனிபோயா அங்க இருக்க அங்க பில்டிங்கே ரொம்ப நாசனம் ஆயிடுச்சு ஆ பில்டிங் எல்லாம் நாசனமைனது இப்படிதாங்க இந்த கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்கும் ஆகர தினமுல இந்த விதங்க జరుగును இந்த கடைசி காலத்துல கர்த்தர் சொல்றாரு விழித்திரு அந்த தினமுல பிரபு மெலகுவா உண்டடி சாட்சி ஆயிரு சாட்சியங்க உண்டு இந்த கையை சுத்தமா வைத்துக் கொள்ளு சேத்துல சுப்ரங்கா உஞ்சுக்கோ உன் ஆயுச நாட்கள் நீடிக்கிறத கை சுத்தமா இருக்கணும் தீர்காயுசுக்கு உண்டாலே நீ சேத்துல சுப்ரங்கா உன் ஆயுச நாள் நீடித்துக்கணும் உன் மைண்ட் சுத்தமா இருக்கணும் ஆயுச காலம் பாகுண்டடி நீ மைண்ட் சுத்தமா உண்டு ஆயுச நாள் நீடிக்கணும் நீ இருதயம் சுத்தமா இருக்கணும் நீடித்துக்கு சாந்தகா உண்டாடு இருதயம் சுத்தமா இதெல்லாம் இந்த அதான் ஆண்டவர் என்ன செய்வார் இந்த பூமியில இவன்னு உண்டே பூமி தேம் செய்வார் நீடித்த நாட்கள் ஆய ஆண்டவர் வாழ உதவி செய்வார் ஆயுசவந்தடகா சகாயம் செய்வார் இப்போ உபாகமத்துல ஆண்டவர் சொல்றாரு இருதயபதேச காண்டவர் பாபு எல்லா கரல வைத்து சொல்லுங்க
என்ன சொல்ற ஆண்டவரே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு, உன் தேவனாகிய கர்த்தருடைய கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து, தேவனுக்கு பயப்படி, எனக்கு பயப்படாத, நாக்கு பயப்படாத, மற்றவங்களுக்கு பயப்படாத, இதர்களுக்கு பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படு, தேவனுக்கு பயப்படி. ஆ தெலுங்குல சவுத் சிஸ்டர், நீ தேவனுடைய யெகோவாக்கு பயப்படி. கர்த்தர் சொல்றாரு, பிரபு ஏம் செப்தாடோ, நீ தேவனுடைய யெகோவா பயப்படி. నేను నీకు ఆజ్ఞాపించు, ఆయన ఆజ్ఞాపించు, ఆయన ఆజ్ఞ అన్నిటిని, ఆయన కట్టడలన్నీయు, కట్టడలన్నీయు, ఆజ్ఞలన్నీయు, ఆజ్ఞలన్నీయు, నీ జీవిత దినములన్నిటిను, జీవిత దినములలో అన్నిటిను, అన్నిటిను గైకొనుచు, గైకొనుచు, నీవు దీర్ఘాయుష్మంతుడగునట్లు, దీర్ఘాయుష్మంతుడగునట్లు, మీరు స్వాధీనపరచుకొనుటకు, కొనుటకు ఏరు దాటి వెళ్ళుచున్న దేశము. చాలు సిస్టర్, చాలు సిస్టర్, హల్లెలూయా హల్లెలూయా. మొదలు కత్తరికి భయపడనంగ, మొదట దేవునికి భయపడాలి. కత్తరికి నీ భయపడబోదు, ஜனங்களுக்கு சொல்லு, பிரஜலுக்கு செப்பு. வாசிக்கலாங்க யாத்ராகமம் 20 அதிகாரம், நிர்கம காண்டம் 20 3 இருந்து வாசினாங்க. என்ன அன்றி உனக்கு, என்ன செய்யக்கூடாது? கத்தர் இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு காரியம், யாருக்கு? உனக்கும் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். மோசேயை கூப்பிட்டு ஆண்டவர் உண்டக்கூடாது. மேலே வானத்திலும், கீழே பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரிலும், தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை, ஒரு சொரூபத்தாவது, அல்லேலூயா, ஒரு சொரூபத்தாவது, சொரூபம் உண்டது. அட்லீஸ்ட் வீட்டுல ஜீசஸ் போட்டோ வைக்கிற அது கூட இருக்க கூடாது. ஒரு சொரூபம் கூட, நான் சொல்லலது, வசனம் சொல்லுகிறது. தெருல சிஸ்டர், ஆகாசம் வந்தே காணி, கிந்த பூமி எந்தே, கிந்த பூமி எந்தே காணி, பூமி கிந்த நீல எந்த, பூமி கிந்த நீல எந்த காணி, உண்டு தேனி ரூபமுனை, தேனி ரூபமாயின, ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிங்க, இதுன விசுவாசிலோ பாஸ்டர், பாஸ்டர், இது விக்கிரக ஆராதனை இல்ல பாஸ்டர், இது விக்கிரக ஆராதனை காது, இது ஏசப்பா போட்டோ, இது இது இயேசு கிறிஸ்தப்பா போட்டோ. நான் ஏசப்பா போட்டோ வைக்க சொல்லிக்கிறாரா? ஏசப்பா போட்டோ பட்டவன்னா சொல்லுங்க பிரதர் சிஸ்டர், சப்பன் பிரதர் சிஸ்டர், ஏசப்பா வீட்ல போட்டோ வெச்சதா வீடு நல்லா இருக்குமா? போட்டோ பெட்ட இல்ல பாகுண்டதா? உன் வீடு நல்லா இருக்கு, நான் வீட்ல நார்க்கனங்க, நீ பாகுண்ட, நீ ஏமே அட்டுண்ட. அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. உன் வீட்ல நார்க்கனங்க, வசனம் இருக்கணும் இன்டில, வாக்கியம் உண்டாலி வீட்ல, நடக்கணுங்க இன்டில, ஏம் உண்டாலி ஆடலும் பாடலும் இருக்கணும் இன்டில, ஆடலும் பாடல் தான் உண்டாலி. அதுக்கு போட்டு பிரேக் டான்ஸ் போட்டு ஆடி நிக்காத, அதுக்கு பிரேக் பாஸ்ட் தான் சொன்னாரு, ஆடு சொல்லாரு வீட்ல, பாஸ்ட் செப்பாரு இன்டில ஆட பண்ணாரு. பிரேக் டான்ஸ் ஆடனா உன் கால் பிரேக் ஆ போய்டும், ஒருவேளை பிரேக் டான்ஸ் வெச்சா நீ கால் பிரேக் ஆயி போத்துது. எதுல ஆடணுங்க? இன்டில ஆடாலி, வேத வசனத்தோட ஆடணும், வேத வாக்கியமோட ஆடாலி, அதுல பாடல போட்டு சந்தோஷமா இருக்கணும், பாட்டுல பாட சந்தோஷிஞ்சிடி. அப்படிதான் வீட்ல அப்படியே கவலையா இருப்பாங்க, கொஞ்சமா இன்டில ஆட்டா திருசாலிங்க தான் பாட் பண்ண பிள்ளைகள் பாடுவார். ஏமி நாயகன் சமையல் பாடு, கவலையா இருக்கிற கலங்க உண்டானு, கைத்துல பாரு, இருக்கக்கூடாது.
யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தாலது நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம் ஹalleluya அங்கே இருங்க சிஸ்டர் தெல்ல சவு சிஸ்டர் கொஞ்சமாங்க பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன பக்கத்துல ஒரு ஐயா இருந்தாரு கங்காதர ஐயா பதி பத்து சமைச்சாரு கங்காதர ஐயா பேங்க்ல உன்னாரு கோயில் கிட்ட வருவாரு ஆக்கிற்கு வச்சேது வருவாரு இப்படி போவாரு இப்படி வருவாரு போயது வருவாரு இப்படி வருவாரு இப்படி போவாரு இப்படி வருவாரு பத்து வாட்டினாங்க இது போட்டதுனால உனக்கு பக்தி வந்துராது தீனி வேசுகிறது நீங்க பக்தி ராது வந்ததுங்களா வந்துதா நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாது உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாய் எரிச்சல் பிரபு வாட்டை சூசி ரோஷம் கோபம் அதனால வீட்டுல ஆசீர்வாதம் வரல இன்ட்டு ஆசீர்வாதம் ராலேஜ் அதனால வீட்டுல தரித்திரம் அதுக்கு மீ இன்ட்ல தரித்திரம் அதனால வீட்டுல சாபம் மீன்ல சாபம் வாசிங்க சிஸ்டர் வாசிங்க எரிச்சல் உள்ள தேவனா இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து கற்பனைகளை கை கொள்ளும் போது ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன் அப்புறமா வாசிங்க உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாய் எழுந்து வைக்கிறாங்க விரோதமாக பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாய் இச்சை அல்லேலூயா இச்சை இத்தரளோ யோக இல்லனு வாசிஞ்சுகொடுது ஐயோ அவங்க நல்ல கட்டிட்டு இருக்காங்க ஒரு பாக நிர்மிச்சுகொடுது ஐயோ அவங்க நல்ல கார்ல இருக்காங்களே மஞ்சி கார்ல இதெல்லாம் வேணாம்ன்றார் ஆண்டவர் இவன்னி ஒதன்றார் பிரபு இதெல்லாம் விட்டாதாங்க உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார் இவன்னி விடுச்சிட்டு நீ ஜீவிதம் பாக்க இதெல்லாம் விட்டாதாங்க கர்த்தர் ஆயுஷ் நாட்கள் அதிகப்படுத்துவார் இவன்னி விடுச்ச தீர்க்காயுசம் தொடங்கும்டா பாண்டிச்சேர்ல ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன் பாண்டிச்சேர்ல ஒரு சம்மான நிறைய பேர் வந்து अनेक மச்சி வச்சி ஜோஷுவான்னு பேர் வச்சிருந்தப்பான்
ஜோஷுவான்னு பேர் பெற்றார். இருக்கிற ஜோஷுவா நீ பயப்படாத, கவலைப்படாத, பேர் கிடையாது. ஜோஷுவா நீ பேருக்கு அது உதாரணம் சொல்றேன், ஒரு உதாரணம். ஆனா அவன் ஜோஷுவா மாறிக்க மாட்டான், ஜோஷுவாக மாறும். எல்லா பாவத்துல முதல்ல வைப்பான், ஆ பாபம்ல மொட்டமதி உண்டான். யோசப்புன்னு பேர் வச்சுனப்பா, யோசப்புன்னு பேர் உண்டு. அவன் யோசப்ப மாறிக்க மாட்டான், யோசப்ப வேலையை உண்டு. அவன் தான் எல்லாத்துல முதல்ல வைப்பான், அன்னிட்ல முந்தகா உண்டான். அதே போல அதே விதமாக ஆரோக்கியநாதன் பேர் வச்சுனப்பா, ஆரோக்கியநாதன். அவனுக்கு எப்பவுமே என்ன பலவீனம் தான், அவன் எப்படி பலவீனத்தை. இது மாதிரி தாங்க, ஈ ரீதிகளே பாண்டிச்சேரில ஒரு கடையை நான் கேள்விப்பட்டேன். பாண்டிச்சேரில ஒரு அங்கடின்னு விண்ணாரு, ஜீசஸ் வைன் ஷாப்னு. Jesus wine shop. Hallelujah. Hallelujah. என்ன வைன் ஷாப்? ஏ வைன் ஷாப்? Jesus wine shop. Jesus மந்துல ஷாப். பாத்தீங்களா அந்த உள்ளகம் அப்படி ஆயிடுச்சுங்க, லோகம் அலைந்து. சட்ட யோசித்து பார்க்க வேண்டும், ஒருசாரி ஆலோசிச்சு. இப்ப கூட பாண்டிச்சேரில இருக்குதுங்க, இப்ப பாண்டிச்சேரில உண்டு. Jesus wine shop. Jesus மந்துல ஷாப். இதெல்லாம் வச்சும் கர்த்தர் விட சொல்றாரு, இவன்னிட்டு பிரபு விடுமண்ட. எல்லா வச்சலமா எப்படி இருக்கிறோம், அன்னிட்டு எலாக உண்டாலி. இப்ப அரிமா நம்ம சகோதரிகள் படிச்சாங்களே, நம்ம சகோதரர் சதிவாரி. எல்லா வச்சலமா எப்படி இருக்கிறோம், அன்னிட்டு எலாக உண்டாலி. யோசித்து பார்க்க வேண்டும், ஒருசாரி ஆலோசிச்சு. ஏன் நம்ம ஆயுசு, எதுக்கு மன ஆயுசு மிகவும் குறுகி போகிறது, தக்கவா உண்டு. இன்னைக்கு ஏன் நம்ம சரீரத்துல பலவீனம், எதுக்கு மன சரீரம்ல பலஹீனம். இன்னைக்கு ஏன் நம்ம சரீரத்துல வியாதி, மன சரீரம்ல வியாதி, போராட்டம், போராட்டம், பிரச்சனை, சமசிலு எல்லாம் உடனே அன்னி விடுத்து. எங்க பார்த்தால லஞ்சம், எக்கட சூசன் லஞ்சம். சத்தியம் யோசித்து பாருங்க, ஒருசாரி ஆலோசிச்சு. எங்க பார்த்தால லஞ்சம், எக்கட சூசன் லஞ்சம். நான் பாக்குறேன் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, எவரைதே லஞ்சம் தீஸ்தாரோ அந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குதா, ஆ குடும்பம் பாகுண்டினதா. நான் நிறைய குடும்பத்தை பார்த்திருக்கேன், அநேக குடும்பாலு சூசாரு. பிரியமான தேவன பிள்ளைகளே, பிரியமான தெய்வ ஜனங்களே, நம்ம கர்த்தர் எரிச்சல் உள்ளவர், பிரபு ரோஷமகல தேவுடு. நம்ம கர்த்தர் எரிச்சல் உள்ளவர், நம்ம தேவுடு ரோஷமகல தேவுடு. நம்ம கர்த்தர் எல்லாவற்றும் மாற்ற வல்லவர், பிரபு சமஸ்தானம் மாற்ற சக்தி வந்து. ஆராதனைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, பிரியமான தெய்வ ஜனங்கமா, பலவீனம் என்ன, நீ பலஹீனதை ஏவி அந்த கர்த்தர்கிட்ட நீ கேட்டாயா, தேவன் தேர் அடிகனாவா, ஏன் ஆண்டவரே இந்த வயதில எனக்கு இந்த பலவீனம், எதுக்கு இந்த வயசுல நான் பலஹீனதா, நான் என்ன பாவம் செய்து, ஏ பாவம் செய்தானு, நான் என்ன உனக்கு விரோதமான காரியம் செய்து, ஏக்கு விரோதமான ஏமி செய்தானு, கேட்டு கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளு, அடிகி தேவனுடைய ಕ್ಷಮಾಪಣೆ அடுகு. கர்த்தர் அந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார், பிரபு பலஹீனத்தை மாறுஸ்தார். அந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றுமல்ல, ஆ பலஹீனத்தை மாற்றே. உன் ஆயுசு நாட்கள் ஆண்டவர் அதிகப்படுத்துவார், நீ தீர்க்காயுசவந்தனாக உண்டு, பூமியில நீ நீண்ட நாட்களா வாழ நின்னா, ஆ பூமி மீது தீர்க்காயுசு உண்டால. இன்னைக்கு சொன்ன எல்லா காரியத்திலும் நீ உண்மையா இருக்கணும், ஜெபமான மாட்டல யதார்த்தமா உண்டாலி, ஆராதிக்கிற காரியத்தில் உண்மையா இருக்கணும், ஆராதனை காரியம் யதார்த்தம் உண்டாலி, கர்த்தரை கனம் பண்ண காரியத்தில் உண்மையா இருக்கணும், தேவனை கனபரிச்ச காரியம் யதார்த்தம், கர்த்தரை நேசிக்கிற காரியத்தில் உண்மையா இருக்கணும், தேவனை பிரேமிச்ச காரியம் யதார்த்தம், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபிக்கிற ஜெபம் இருக்கணும், ஏகாந்த காரியம் பிரார்த்திச்ச ஜீவிதம். விசுவாசி எழுந்து ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றா, ஒரு விசுவாசி லேசி எண்ணி கண்டல பிரார்த்திஸ்தா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நேரத்தை கொடுத்திருக்கிறா, எத்தனை வரைக்கும் சமானிஸ்துனாம், 5 நிமிஷம் ஜெபம் ஆண்டவர் எடுத்துக்குவார், 5 நிமிஷம் பிரார்த்தனை பிரபு அங்க, 2 நிமிஷம் ஜெபத்தை ஆண்டவர் எடுத்துக்குவார், 2 நிமிஷம் பிரார்த்தனை பிரபு அங்க. ஒவ்வொரு விசுவாசி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணணும், ஓ விசுவாசி ஒரு ரோஜுக்கு, ஒவ்வொரு விசுவாசி ஒரு நாளைக்கு வேதத்தை 10 அதிகாரமான வாசிக்கணும், ஒவ்வொரு ரோஜுக்கு 10 அத்தியாயம் சதவாலி. இது எல்லாவற்றையும் நான் மூடிட்டு இருக்கிறோம், அன்னிட்டு கப்பி வச்சு, எல்லாவற்றையும் நான் மறந்து இருக்கிறோம், அன்னி மறந்து போயா. இதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இதே பிரபு ஜெபத்தா, உன் ஆயுசு நாட்களை நான் கம்மியா வைத்திருக்கேன், நீ தீர்க்காயுசுன்னு தக்கு சேசு, ஆயுசு நாட்களை நான் கம்மியா வைத்திருக்கேன், தீர்க்காயுசுன்னு தக்கு சேசு. இந்த கட்டளை எல்லாம் நீ ஒழுங்கா இல்ல, நீ ஆக்கிரல சக்கரமகா இல்ல, இந்த காரியத்துல நீ உண்மையா இல்ல, காரியம்ல யதார்த்தத லேது. இன்னைக்கு கர்த்தருக்கு நீ அர்ப்பணம் செய்வாய், தேவனுக்கு நான் அர்ப்பிச்சாலி. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், என்னை வளர்த்தவ நீ என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவ நீ, என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவ நீ. இயேசுவே இயேசுவே
இயேசுவே இயேசுவே எல்லாரும் வாய் தந்து சொல்லலாமா இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ என் குடும்ப நீ எட்டனல் ஔஷதம் நீ என் குடும்ப வைத்திய நீ அப்பா நன்றி ஆண்டவரே ஔஷதம் நீ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க எந்த வியாதி பலவீனங்கள் நீங்க என்னோடு இருப்பவர் நீ இயேசுவே 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 சாத கல்லோ மரமோ நிரல்ல பேசு அவர் பேசுகிற தேவன் மாட்டாடே தேவன் அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் ஆயன மன பலபரிச்சே தேவன் நம்ம வாழ்க்கையில எல்லா பலவீனங்களை மாற்ற வல்ல மன ஜீவித பலஹீனமுல மாற்ற சோர்வுகளை கர்த்தர் மாற்ற வல்ல சோமிசிலும் மாச்சேவா எல்லா வியாதிகளை குணமாக்குகிறவர் அன்னி வேதனனு பாகுபடுத்து இந்த கோப்பு கொடுப்பாயா அப்பகிஸ்தாமா ஆண்டவரே இந்த பலவீனத்தை மாற்ற பிரபாமா பலஹீனத்தை மாற்ற கேட்டேன சத்தியம் உபாய வினன சத்தியன் எனக்கு தான் ஆண்டவரே நாக்கே பிரபா எனக்கு தான் ஆண்டவரே அது நாக்கே இந்த சத்தியம் எனக்குள்ள பாயட்ட ஆ சத்தியம் நாளோ பிரவேசம் சத்தியத்தின்படி நடக்க உதவி சத்தியமுதோ ஜெபிச்சு சத்தியத்தின்படி நான் வாழ உதவிச்சு சத்தியமுதோ ஜீவிச்சு கர்த்தர் நம்மோடு பேசி அன்பிற்கு